மாதாங்கி இஷினி. இதற்கு நாம் ஒரு பாவை செய்து அந்த பாவைக்கு கருப்பு நிறத்தில் உடை அணிந்து அந்த பாவைக்கு நாம் கருப்பு கருநீல வளையல்கள் போட்டு கருப்பு நிற பொட்டு வைத்து சித்ரா மூலம் கொடியை அந்த பாவையின் உடல் முழுவதும் சுத்தி நாம் இந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் பால், பழம், பன்னீர், ஊதுபத்தி, வாசனையான சாம்பிராணி மற்றும் கற்பூரம் காட்டி விநாயகரை வணங்கிய பிறகு இந்த மந்திரத்தினை நாம் 1800 ஜபம் செய்ய வேண்டும். 22 நாட்களில் ஜபம் சித்தியாகும். இந்த எச்சினியை நாம் சித்தி செய்வதால் இதனுடைய பலன்கள் நமக்கு பூமி, இடம், பொருள்கள், தானியங்கள், பெண், புத்திர செல்வம், வாகனம், சர்வ சௌபாக்கியமும் நமக்கு வாழ்வில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் அவதரித்ததற்கு நாம் சிற்றின்ப ஆசைகள் என்னென்ன உள்ளதோ அவை அனைத்தையுமே நமக்கு கொடுக்கும் இந்த மாதாங்கனி எச்சினியாகும். இந்த மாதாங்கனி எச்சினியை நாம் வசியம் செய்தால் நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். இந்த எச்சினியை நாம் சித்தி செய்வதற்கு மிகவும் சுத்தபத்தமாக இருந்து செய்ய வேண்டும். சித்தி செய்யும் காலங்களில் இந்த 22 நாட்களும் நம்மளுடைய மனதில் எந்த ஒரு தீய எண்ணங்களும் எக்காரணத்தை கொண்டும் வரவே கூடாது. அதற்கு தகுந்தாற்போல் நாம் முடிந்த அளவிற்கு நம்மை பாதுகாத்து வைத்துக் கொண்டு இந்த பூஜையை செய்ய வேண்டும். ஒரு சிறிய அளவு நமது மனதில் தீய எண்ணங்கள் தோன்றினாலும் இந்த பூஜையை நாம் கைவிட்டு விடுவது நல்லது. தீய எண்ணங்களுடன் இந்த பூஜையை செய்தால் இந்த பூஜை பலித்தமாகாது. அதற்கு பதிலாக நமக்கு கெடுதல்களை இந்த எச்சினி நமக்கு உருவாக்கி விடுவார்கள். அதனால் இக்காரணத்தை கொண்டும் நமது மனதில் எந்த ஒரு சிறிய தீயெண்ணம் வந்தாலும் அந்த பூஜை அத்துடனே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இக்காரணத்தை கொண்டும் இந்த பூஜையை தொடர வேண்டாம். இப்போது நாம் இந்த பூஜைக்கான மந்திரங்களை பார்க்கலாம். மாதாங்கனி எச்சினியை பொறுத்தளவிற்கு நமக்கு வாழ்வில் எப்படி அனைத்து சௌபாக்கியங்களும் தருகிறாளோ அதே சமயத்தில் நாம் தவறுகள் செய்வதாக இருந்தால் அதை நமக்கு தண்டனையாகவும் கொடுப்பதற்கு தயங்கவே மாட்டார்கள்.